மாணவர்களே, இனிய மாலை பொழுதில் ஒரு மதிக்கத்தகுந்த தலைவர், அதாவது நம்ம இன்னைக்கு ஆட்கள் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் ஒரு விஷயத்த ஒரு தெளிவாக, அதாவது ஐயாவுடைய வரவேற்புரை தலைமை உரை வாசிக்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்குமான்னு தெரியல, கிடைச்சிருச்சு. அது வந்து எப்படி கிடைச்சிருக்குன்னு சாருக்கு தெரியும். எங்கள் சாரும் நானும் அவர் ஒரு 10 முறையாக சந்திச்சிருப்போம். குலசேரனார் ஐயாவை ஒரு பெரிய மனிதர். அதற்கு முன்னாடி விழா நாயகரை பற்றி ஒரு 2 வார்த்தை சொல்லணுங்கிறதுக்காக இருக்கும். இந்த சமுதாய பணியில் நான் அருண்கண்ணடி கூட இருந்திருக்காரு. இருந்தாலும் சமுதாய பணியில் 50 வருஷம் அப்படிங்கிறது சமீபங்களில் இப்போ இல்லாத ஒரு தலைவர். அவருக்கு இந்த சமுதாய பணியில் மட்டும்தான் நாட்டமேங்கிறத நான் அரசியல் களத்தில் அவருக்கு கிடைச்ச வாய்ப்பெல்லாம் எவ்வளவோ பெரிய வாய்ப்புகள் வந்துச்சு. நான் கூட இருந்ததுனால சொல்கிறேன். அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் இருந்தப்பையும் சரி, டாக்டர் கலைஞரோட இருந்தப்பையும் சரி, இவர் கிடைச்ச வாய்ப்பு எல்லாத்தையும், அரசியல் வாய்ப்பு எல்லாத்தையுமே மறுத்தவர். அதை நான் எங்கே வேணாலும் சொல்ல முடியும். அதுக்கு ஆதாரமான ஆட்கள் எல்லாருமே இன்றைக்கி அமைச்சராகவும் இருக்காங்க, தலைவர்களாகவும் இருக்காங்க. அது முழுக்க தெரிஞ்சதுனால நான் சொல்கிறேன். இப்படி ஒரு தலைவர் தமிழ்நாட்டுக்கு கிடைச்சது பெரிய, அது அந்த சமூகத்துக்கு கிடைச்சது பெரிய பாக்கியம். நமக்கெல்லாம் கிடைக்கலங்கிறது இருக்குது. அவருக்கு இந்த 50வது நாள் அன்னைக்கு இப்படி ஒரு சந்திச்சு இப்படி ஒரு பாராட்டுற பாக்கியம் கிடைச்சதுக்காக நன்றி சொல்லிட்டு, ஐயாவுடைய தலைமை உரை. அன்பு சொந்தங்களே, வணக்கம். பொது வாழ்வில் பொன்விழா காணும் சி எம் ராமமூர்த்தியின் இந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற பேராவில் எனக்கு இருந்தாலும் என் உடல்நிலை கருதி விழாவில் பங்கேற்காமல் கடிதம் மூலமாக வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நடக்கும் ஆதாய அரசியல் சூழலில் அரசியலிலும் சமுதாய பணியிலும் கொண்ட கொள்கையில் அடிபடலாமல் அரை நூற்றாண்டை தொட்டிருக்கும் சிஎன்ஆரின் பணி வரலாற்றில் தனி இடம் பிடிக்கும் என்று பொன்விழா காணும் அன்பு இளவல் சிஎன்ஆர் 100 ஆண்டு வாழ்ந்து தன்னலமில்லா சேவையை தொடர வாழ்த்துகிறேன். அனைத்து சொந்தங்களுக்கும் விழாவுக்கு வந்த அனைத்து தலைவர்களுக்கும் நண்பர்களுக்கும் பொதுமக்களுக்கும் என் வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும். அன்புடன் குலசேகரனார். வரவேற்புரை அப்படின்னு சொன்னாலும் அது வந்து இது நிறைய விஷயங்களை சொல்லுவோம் அப்படிலாம் கிடையாது. இந்த விழாவினுடைய பொன்விழா நாயகன் 50 ஆண்டுகள்ல, அதான் எனக்கு முன்னாடி பேசினாங்க சொன்னாங்க, இந்த சமகால அரசியல்ல 50 ஆண்டுகளை தொட்டிருக்கிற தலைவர்கள் நம்ம எடுத்து பார்த்தோம்னா விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள். அதுல முதன்மையா இருக்கிறவர் வந்து சி என் ராமமூர்த்தி அவர்கள். சிஎன்ஆர் அப்படின்னு சொல்லிதான் இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம். வழக்கமா என்ன பண்ணுவாங்க அரசியல் தலைவர்கள் அப்படின்னா, அரசியல் வாழ்க்கையில, அரசியல் பொது வாழ்க்கையில வந்து அவருடைய அடிச்சுவடுகளை அரசியல் லாபத்துக்காக அடி மாத்தி மாத்தி பயணப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் சிஎன்ஆர் என்கிற இந்த பெரும் போராளி, சமூக நீதி போராளி, தன்னுடைய வாழ்நாளில் தன் அடியெடுத்து வைத்த முதல் நாள் எடுத்து வைத்த அடியை அப்படியே அடிச்சுவடுகளாக வரலாற்று தடங்களாக பதித்து எங்கேயுமே அது மாறி போயிடக்கூடாது, பின்னாடி வரக்கூடிய சந்ததி அந்த தடத்தை பயன்படுத்தி இந்த சமூகத்திற்கு நல்லது செய்யணும்னு சொல்லி ஒரே ஒரு விஷயத்தோடு சமூக பணியில மட்டுமே தன்னை நிலைநிறுத்தி கொண்டு இன்னைக்கு வரைக்கும் தான் கொண்ட கொள்கையிலும் தன்னுடைய அந்த வாழ்நாளின் பெரும்பகுதியை அதுக்காக செலவிட்டு 50 ஆண்டுகளை பொது வாழ்வில் கடந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய பாராட்டுக்குரிய ஒரு நபராக பார்க்கப்படுகிறார். ஆனா இன்னைக்கு கவர்ச்சி அரசியலும் இன்னைக்கு வந்து பெரும் ஒரு பகட்டான அரசியலுக்கு மத்தியில தான் நம்ம பயணப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதனாலதான் யார் சரியான நபர்கள், யார் எப்படிப்பட்டவர்கள் அடையாளம் காண முடியாத நிலைமையில தான் இருக்கும். ஆனால் அப்படி இருந்தாலும் இவரை வாழ்த்த வேண்டும் என்று, இவருக்கு வந்து ஒரு வாழ்த்துறை வழங்க வேண்டும் என்று சொல்லி இங்கே பெரியவர்கள்லாம் வந்திருக்காங்க. அதற்காக மிகுந்த மகிழ்ச்சியோடு நாங்கள் அவர்களை வந்து வருக வருக என்று இந்த விழா குழுவின் சார்பில் வரவேற்கிறோம். அது மட்டும் இல்ல, இந்த விழா வந்து விழாவே வேணாம்பா, இப்ப வைரஸ் காலகட்டமா இருக்கு, நிறைய சிக்கல் இருக்கு, அரசாங்கத்தின் அனுமதி, அவர்கள் வந்து நிறைய விதிமுறைகளை கொண்டு வச்சிருக்காங்க, அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். அதனால பெரிய விழாவா வேற எங்கேயும் நடத்திட வேண்டாம், சின்னதா ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு மட்டும் நடத்திக்கலான்னு சொன்னாரு. நாங்க தான் விரும்பி இல்ல இல்ல ஒரு விழாவா நடத்துவோம், நம்ம வந்து இதை வந்து அடையாளப்படுத்தணும், இது வந்து 50 ஆண்டுகளுடைய பொதுவாளினுடைய துவக்கம், இது வந்து விழா இல்ல, இது வந்து துவக்கம். இந்த 50 ஆண்டு விழாவை இந்த ஆண்டு முழுக்க நடத்தலாம், நிறைய இடங்கள்ல நடத்த போறோம், அதுக்கான நிறைய திட்டமிடுதல்லாம் நிறைய விஷயங்கள் வச்சுக்கிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு அறிவிப்பு மாதிரிதான். இந்த விழா இவருடைய இந்த அரசியல் வாழ்வில 50 ஆண்டுகளை கடந்து முதுபெரும் அரசியல் தலைவரோடு பயணப்பட்டவர். இன்னைக்கு அரசியல் உங்க எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரியும் யார் யாரெல்லாம் அரசியல் தலைவர் பெரிய நபர்கள்லாம் இருந்தாங்க, இன்னைக்கு யார் யாரெல்லாம் இல்ல அப்படின்னு. இப்ப இன்னைக்கு நம்ம மத்தியில் வந்திருக்கிற அருமை சகோதரர் வாழ் வாழப்பாடியார்,
ராமசுகந்தன் அவர்கள் வந்து அவருடைய தகப்பனாருடைய அந்த மிகப்பெரிய அரசியல் வரலாறு, இந்த சமூகத்திற்காக அவர் பயணப்பட்ட விஷயம், அது இல்லாம மற்ற அனைத்து சமூகத்தினுக்காக அவருக்கு என்ன பதவி கிடைத்தாலும் அந்த பதவியை பலருக்கும் பிரயோஜனமாக ஆக்கின விஷயங்கள்ல இன்னைக்கும் வரலாற்றுல அவர் தனி இடம் பிடிச்சிருக்காரு. அவரோடு நம்ம சிஎன்ஆர் அவர்களோடு அவரும் பயணப்பட்டவர். அது அது அந்த அந்த ஒரு நன்றி உணர்வோடு அந்த மகிழ்ச்சியோடு இவரை வாழ்த்த வேண்டும் என்று அவரை போய் நாங்க வந்து ஐயா இந்த விழாவுக்கு நீங்க வரணும் அப்படின்னு சொன்னவொன்னே என்னைக்கு எந்த இடத்துல அது மட்டும் தான் கேட்டாரு, எங்க வச்சிருக்கீங்க, எவ்வளவு பேர் வருவாங்க, என்ன பண்ணுவாங்க, என்ன விஷயம் பண்ண போறீங்க, அது எதுவுமே கேட்கல. அதுதான் ஒரு அதனாலதான் அவரை வாழும் வாழப்பாடியார்னு அப்படின்னு சொல்றேன். ஏன்னா வாழப்பாடியார்களோடு நான் பத்திரிகையாளராக இருக்கும்போது நிறைய பத்திரிகையாளர் சந்திப்பு, அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பு நான் போயிருந்திருக்கேன். அவர் வந்து முதல்ல விசாரிக்கிறதே வந்து தனி அந்த குடும்பத்தை விசாரிச்சுட்டு தான் மற்ற விஷயம் பேசுவார். அந்த அளவுக்கு பத்திரிகையாளரோடு நெருக்கமாக இருந்தவர். அவ எவ்வளவு தூரம் அவரோடு நம்ம பயணப்பட்டிருக்கோம்னா அவருடைய குடும்பத்திலிருந்து வந்தவர் அவரை போலவே இருக்கிறார். இந்த விழாவுக்கு அவர் பெருமை சேர்த்து வந்து பெருமை சேர்த்தது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி. தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்களை அவரோடு பயணப்பட்ட விஷயங்கள்லாம் பேச போறாங்க. இந்த வரவேற்புரையினுடைய நிகழ்வாக கடைசியினுடைய விஷயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பையும் ஐயா அவர்கள் சொல்ல போறாங்க, அதெல்லாம் அவரே சொல்லுவாங்க. அடுத்த நிகழ்வாக என்ன அப்படின்றத நான் வந்து தொகுப்பாளர்கிட்ட விட்டுறேன். அனைவரையும் முதலிலே நான் வணங்கி மகிழ்கிறேன். இன்றைய தினம் வன்னியர் சமுதாயத்திற்கான அறிவு களஞ்சிய இணையம் நம்முடைய மறைந்த வாழப்பாடையருடைய அருந்தவ புதல்வர் ராமசுகந்தன் அவர்கள் துவக்கி வைத்தார்கள். இந்த இணையதளம் என்பது வன்னிய சமுதாயத்தினுடைய இதய துடிப்பாக இருக்கும். இதயத்திற்கு வித்தியாசம் தெரியாது, அதை வேறு மாதிரி வழிநடத்தி செல்ல தெரியாது. ஆனால் அந்த இதயத்திற்கு துடிக்கத்தான் தெரியும், நடிக்க தெரியாது. அப்படிப்பட்ட இந்த இணையதளம் மிக சிறப்பான வன்னிய சமுதாயத்தினுடைய முன்னோர்களுடைய பண்பாட்டு கலாச்சார இந்த சமூகம் கடந்து வந்த பாதை எல்லாவற்றையும் இணைத்து இதிலே ஒரு முயற்சியாக இன்றைக்கு அவரால் துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அரிய முயற்சிக்கு ஆரம்ப காலம் தொட்டு நிறைய ஆவணங்கள் என்னோடு பயணித்து இதில் இருக்கின்ற தலைவர்கள் பெருமக்களோடு பேசி மற்ற விவகாரங்களை எல்லாம் ஆரம்ப காலத்திலே இருந்து ஆவணப்படுத்தியும் அதை அழகுபடுத்தியும் நமக்காக செய்து கொடுத்தவர் பத்திரிகை உலகினுடைய ஜாம்பாவனாகவும் பத்திரிகையினுடைய மிக சிறந்த ஒரு உயர்ந்த ஒரு மனிதனாக இருக்கின்ற என்னுடைய அருமை நண்பர் பொன்னையா தங்கபாண்டியன் அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கடுத்து இதை நாம் எப்படி சரி செய்து இந்த இணையதளத்தை நம் பெற்ற இந்த உண்மைகளை எல்லாம் எவ்வளவு தூரம் முயற்சி பண்ணாலும் அது போய் சேரவில்லையே, சேர்ந்தாலும் அது வந்து இன்றைய செய்தி நாளைக்கு மறந்து விடுகிறார்கள். நாம் அரசியல் செய்யவில்லை, தினம் தினம் அறிக்கை விட்டால் போடுவதற்கு இது சொன்ன கருத்தையே தான் சொல்லி இருக்க வேண்டும். இதையெல்லாம் எப்பொழுது எடுத்து பார்த்தாலும் இது தெரிய வேண்டும் என்பதற்காக மிக பெரிய அளவிலே ஒரு பெரிய முயற்சியை எடுத்து ஒரு கொஞ்ச காலமாக இதற்காக இந்த பணியை எல்லாம் செய்வதற்காக நம்முடைய ரே குமரப்பா அவர்கள் அந்த பணியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்று அதை செய்தார்கள், செய்து கொண்டதும் இருக்கிறார்கள். அதற்கடுத்து இதையெல்லாம் வியூகமாக அமைத்து எப்படி சிறப்பாக இருக்கும், அவருடைய திறமை எல்லாவற்றையுமே பயன்படுத்தி மிக தெளிவாக எந்த கருத்தை சொல்ல வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும் என்றெல்லாம் அதிலே இருந்த குறிப்புகளெல்லாம் நீக்கி மிக சிறப்பாக செம்மையாக செய்திட்ட ஸ்கில்ஸ் இளங்கோ முனைவர் இளங்கோ அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு ஈடு கொடுத்து வேலை செய்கின்ற அளவிலே அந்த டிசைனர் அதையெல்லாம் எப்படி வந்து லே அவுட் பண்ணி அதை செய்யணுன்ற பணிகளை வந்து சிறப்பாக ஆரோக்கியராஜ் ராஜ் அவர்கள் மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள். இந்த தட்டச்சு கணினியினுடைய வேலைகளை எல்லாம் நம்முடைய பாரதி அவர்கள் அதை செய்திருக்கிறார்கள். இதையெல்லாம் ஒரு பக்கம் நடந்திருந்தாலும் இதற்கு உதவி செய்வதற்காக நம்முடைய அருமை தம்பி தர்மபுரியிலேருந்து வந்திருக்கின்ற பொறியாளர் ராம்குமார் அவர்களும்
வெங்கடே சூர்யா அவர்களும் இந்த இதுக்காக வந்து ரொம்ப மெனக்கட்டு செஞ்சாங்க. இன்றைக்கு ஒரு ஷேப்புக்கு வந்திருக்குது. இது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இது ஒன்றே இன்றைக்கு ஒரு புரட்சியாகும். தமிழகத்தினுடைய தலையெழுத்தை தலைகீழாக மாற்றுகின்ற அத்தனை விஷயங்களும் இந்த சமுதாயத்திற்கு அதிலே இருக்கிறது. செய்ததைத்தான் சொல்லியிருக்கிறோம். நாங்கள் என்னென்னலாம் செய்தோமோ அதையெல்லாம் சொல்லியிருக்கிறோம். ஆக இந்த இணையதளம் என்பது நான் சொன்னேன் அல்லவா, இதய நாடி, இதய துடிப்பு, இது வந்து தொடரும். இதை வந்து இன்னும் சேர்க்க வேண்டியவைகள் எல்லாம் சேர்ப்போம். இன்னும் இதற்காக கோடங்கி அவர்கள், நம்முடைய கோடங்கி அவர்களும் நிறைய மெனக்கெட்டு இந்த வேலைகளை எல்லாம் செய்திருக்கிறார்கள். அவருக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அப்புறம் இப்போ வந்து என்ன இந்த சமுதாயத்திலே நடந்தது, நான் வந்து கொஞ்சம் சுருக்கமாக சொல்ல விரும்பப்படுறேன். இது வந்து 1846 இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிற காலம் அது போச்சு. அதுக்கப்புறம் வந்து 1929 தான் முதல்ல வந்து சென்சஸ் அதிகாரி வந்து வன்னியர்கள்லாம் வன்னியகுல சத்திரியர்கள்னு சொல்லிட்டு வந்து சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் எடுக்கப்பட்ட ஜாதி வாரி கணக்கெடுப்பு 1931, அதில் வந்து இது சிங்கிள் லார்ஜஸ்ட் மெஜாரிட்டி கம்யூனிட்டி என்று வன்னியர்களை வந்து சொல்லியிருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருந்தாலும் இந்த சமுதாயம் வந்து தன்னுடைய கௌரவத்தை நிலைநாட்டுவதற்கே ஒரு 80 மேலாக பயணித்து விட்டது. ஆனால் அதுக்கு அப்புறம் வந்தவுடனே முதலான ஒரு அரசியல் விஸ்வரூபம் என்பது முதல் புரட்சியாக 1950 மாணிக்கவேலரும் ராமசாமி படையாட்சியார் அவர்களும் தான் முன்னெடுத்தார்கள். அவங்க தான் போட்டு இந்த சமுதாயத்துக்கான மிகப்பெரிய அளவில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தி 19 எம்எல்ஏக்களையும் மாணிக்கவேலர் 6 எம்எல்ஏக்களையும் 4 எம்பிக்களையும் ராமசாமி படையாட்சியார் இவர் 3 எம்பிக்களையும் கொண்டு வந்தார்கள். இதை ஏன் சொல்ல வரேன்னா, அப்போ வந்து அரசியலில் வந்து நிலைகுலைந்து போன அந்த காங்கிரஸ் இங்க ஆட்சி அமைக்க முடியல. இவருடைய தயவுல தான் ஆட்சி அமைக்குது. இன்றைக்கு இந்தியாவில் எல்லாரும் சொல்றாங்க, இன்னைக்கு இவர் கட்சி ஆரம்பிச்சா நாளைக்கு ஆட்சியை பிடிச்சாருன்னு. அதுக்கெல்லாம் முதல் முன்னோடி, ரெண்டாவது இந்தியாவில் ஒரு கொயலிஷன் கவர்மெண்ட், கூட்டணி அரசு என்பதும் இந்த மாதிரி செஞ்சதும் அவங்க தான். அவங்க ரெண்டு பேர் தான் அதெல்லாம் செஞ்சாங்க. ராமசாமி படையாட்சியும் மாணிக்க வேலரும் தான் இதையெல்லாம் செய்தார்கள். ஆக அப்பேற்பட்ட ஒரு புரட்சி. அந்த புரட்சிக்கு அப்புறம் என்னாச்சுன்னா, மீண்டும் ஒரு பெரிய தோய்வு ஏற்பட்டது. அந்த தோய்வு 1980 ஏற்பட்ட மிகப்பெரிய போராட்ட புரட்சி. உயிரை ஆயுதமாக ஏந்தி போராடி தோற்று போன, ஜெயிச்சோம், வந்தோம், சரியா வரல, அது அமையவே இல்லை. ஆனால் அந்த இரண்டாம் புரட்சிக்கு அப்புறம்தான் இந்த வன்னியர் கூட்டமைப்பு என்பது அடுத்த ஒரு 30 காலத்துக்கு பிறகு 2010 ஆயுதம் ஏந்த வேண்டாம், நாம் அறிவை ஆயுதமாக ஏந்துவோம், உயிரை ஆயுதமாக ஏந்த வேண்டாம் என்று சொல்லி வன்னியர் கூட்டமைப்பு தான் ஒரு முழு புரட்சியை ஏற்படுத்தியது. இந்த முழு புரட்சி தான் இன்றைக்கு வரலாறு படைத்து கொண்டிருக்கிறது. இந்த முழு புரட்சியை நீங்கள் பார்க்க வேண்டும், நீங்க கேட்கணும். ஏன்னா இந்த 3 விதமான செயல்களை இந்த சமுதாய மேம்பாட்டிற்காக நான் செய்திருக்கிறேன். ஒன்று வந்து பொது சொத்து வாரியம், 10 லட்சம் கோடி ரூபாய் சொத்தை மீட்டிருக்கிறேன். ஒன்று இது ஜனாதிபதி கையெழுத்து போட்டு 44வது சட்டமாக இந்தியாவில் இருக்குது. இது இதுவரை இந்தியாவில் இப்படி ஒரு சட்டமே கிடையாது, யாரும் செய்ததும் இல்லை. இரண்டாவதாக இந்த இடஒதுக்கீடு, அதுவும் வழக்கு போட்டு நாம வந்து கவர்னர் கையெழுத்துட்டு அது வென்று இருக்கிறோம். அது வந்து இப்ப வந்து 10.5% ஒதுக்கீடு, அதுக்கு யார் யாரோ உரிமை கொண்டாடினார்கள். இந்த இடத்துல நான் ஒன்று சொல்ல வரேன், இன்றைக்கு தமிழக அரசு ஹைகோர்ட்ல அபிடவிட் ஃபைல் பண்ணியிருக்காங்க, 26 வழக்கு இருக்குது. இந்த இடஒதுக்கீடு கொடுத்தது தவறு என்று சொல்லி அபிடவிட்ல பிரணாம வாக்கு மூலத்தில் இந்த சிஎம் ராமமூர்த்தி போட்ட வழக்கின் அடிப்படையில் வழங்கப்பட்டது என்று இன்றைக்கு வந்து அபிடவிட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது பத்திரிகையில் வரல, இது வரும். அப்போ யாரை வச்சு எதனால இந்த போராட்டம் வந்தது, எதனால எப்படி இந்த இடஒதுக்கீடு வந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுறாங்க. ஆனா உண்மையிலே அதுக்கு அப்பன் நான் தான். அது வந்து அரசாங்கமே சொல்லிவிட்டது. ஆரம்ப காலத்திலே இருந்து மற்ற சகோதர சமுதாயத்தோடு ஒருங்கிணைந்து அன்பாக போக வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம வந்து அந்த காலத்திலேயே தமிழ் சமூக கூட்டமைப்பெல்லாம் வச்சிருந்தோம். அந்த கூட்டமைப்பில் இங்க இருக்கிற நம்மளுடைய எரிமலை ராமச்சந்திரன்,
தலைவர் எரிமலை ராமச்சந்திரன் போன்றவர்கள்லாம் அதெல்லாம் இருந்தாங்க, என்னோட பயணித்தாங்க, பாதிக்கப்பட்ட இடங்கள்லாம் நாங்கள் போனோம், போய் அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணோம். ஆக இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ரெண்டு மூணாவது நலவாரியம் அது வந்து வரப்போகுது, பட்ஜெட்டில் பண்டு ஒதுக்கி எல்லாம் நடக்க போகுது. இப்போ நாம் ஏன் இந்த வந்து இந்த இந்த விஷயங்களை நாம் எதுக்கு எப்படி எடுத்துன்னு போய் இந்த மக்கள்கிட்ட சொல்கிறது? அதுக்கு தான் இந்த இணையதளம். இந்த இணையதளம் என்பது மிகப்பெரிய அறிவு களஞ்சியமாக இந்த சமுதாயத்தினுடைய ஆற்றல் மிகுந்த விவரமான கத்தறிந்த மக்களிடையே மிகப்பெரிய ஒரு எழுச்சியை உண்டாக்குகின்ற விதமாக கண்டிப்பாக இது இருக்கும். ஏன்னா இது மாதிரி இதுக்கு முன்னாடி எந்த சமுதாயத்துக்கும் இவ்வளவு பெரிய வெப்சைட் கிடையாது. நாம் இதில் வந்து இன்னொன்று பண்ண போறோம்னா, நமக்கு வந்து இதழாக வன்னியர் குரல் இதழ், அச்சு இதழ், அப்புறம் வந்து வன்னியர் குரல், வன்னியர் குரல் வந்து யூடியூப் இணையதளமாக அது வரப்போகுது. அதுக்கப்புறம் தான் மூணாவது இதெல்லாம் வச்சிருக்கிறோம் நாம. இது எல்லாமே சேர்ந்து சிறப்பாக நம்ம செய்கிறோம். இதுக்கு வந்து இதுக்கு அப்புறம் நமக்கு வந்து தடை என்பதே இல்லை. வன்னிய சமுதாயத்தை பொறுத்தவரையில், என்னை பொறுத்தவரையில், நான் ஊறி செல் தண்ணி வந்து அது போக்கில் தான் போகும், அதுவாக வழி தேடிட்டு நியாயமாக எங்கே போனோமோ போகும், பாறாங்கல் தான் அதுக்கு தடையாக இருக்கும். நான் தண்ணி போன்றவன், இந்த சமுதாயத்திற்காக நீர் உடையாக இருந்து நம்ம போய் சேர வேண்டிய இடத்திற்கு யாருக்கும் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் நாம் செய்ய வேண்டும். நம்முடைய கருத்துக்கள் எல்லாம், நம்மளுடைய நிறைய விஷயங்கள் எல்லாம் இந்த இணையதளத்தில் நாம் சேர்த்துருக்கோம். இந்த இணையதளம் என்பது மிக சிறப்பாக செய்யப்படுது. அப்புறம் வந்துங்க, நிறைய விஷயங்களில் வந்து முரண்பட்டு போகிறாங்க இந்த அரசாங்கம். முதல் முதல்ல கலைஞர் அவர்கள் என்னை பற்றி தப்பாக பேசி எனக்கு சம்மந்தப்பட்டவங்கள்லாம் என்னை குண்டாஸில் ட்ரை பண்ணார் கைது பண்ணுறதுக்கு. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவர் தவற உணர்ந்துட்டாரு, நான் தப்பு இல்லைங்க, அந்த மாதிரி நான் பேசலன்னு சொன்ன உடனே சட்டமன்றத்திலேயே அதுக்காக வாபஸ் வாங்கிட்டு என்னை பற்றி அவதூறாக சொன்ன காவல்துறை அதிகாரிகள்லாம் பணி நீக்கம் செஞ்சிட்டாரு. அதே மாதிரி ஒவ்வொரு டைமில் அரசு அதிகாரிகள் தப்பாக சொல்லி கொடுக்கறத கேட்டுடுறாங்க. இப்போ என்ன நடந்ததுன்னா, 21 தியாகிகள், இவங்கெல்லாம் யாராவது செத்து போனவங்க தெரியுமா, அவங்க சொல்கிறாங்க 21 தியாகிகள், அதை வந்து நான் இது பண்ணிவிட்டு 21 தியாகிகள் தான் இருக்கிறாங்க, 21 இல்லை, குண்டடிப்பட்டு சத்தவங்கள்லாம் சாலை மறியலில் மொத்தம் 25 பேர், அவர் தான் சான்றிதழ் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 25 பேரையுமே சேர்த்து இன்றைக்கு நாம் பண்ண உடனே அது சரி செய்யறன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்க எந்த பிரச்சனை எடுத்தனாலும், இப்போ வந்து இடஒதுக்கீடு என்னால் தான் வந்தது இல்லை, எங்க போய் மூஞ்சி வச்சுப்பீங்க, இன்னைக்கு வந்து கரெக்டா சொல்லிட்டாங்க, அஃபிடவிட்டே ஃபைல் பண்ணிட்டா தமிழக அரசு, இவர் வந்து அட்வொகேட் ஜெனரல் ஃபைல் பண்றாரு, என்ன பண்றாரு, சிஎன் ராமமூர்த்தி அவர்கள் தொடுத்த வழக்கு 140/25/2010 தொடுத்த வழக்கின் அடிப்படையில் தான் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்றேன். இப்போ வந்து நான் சொன்னா யாரா கேட்டாங்களா, அப்போ ஆள் ஆளுக்கு குதிச்சாங்க. அதை சகோதர சமுதாயத்துக்கும் சொல்லணும், இது மாதிரி கோர்ட் அடிப்படையில் தான் வந்தது. இப்போ நான் அதான் சொன்னேன், சுப்ரீம் கோர்ட் என்ன, இங்க எந்த உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் ஆனாலும் நீதிமன்றம் சொன்னது தானே செயல்படுத்திருக்கிறாங்க. ஆகவே இந்த மாதிரி ஒரு செயலை இப்ப சொல்ற அரசாங்கம் அப்ப சொல்லியிருக்கணும். ஆனா சட்டமன்றத்தை வாசித்து சொன்னாங்க, ஆனா கேட்கறதுக்கு ஆள் இல்லையே. தப்பா சொல்றது தானே வேகமா போகுது, பொய் சொல்றதுதான் முதல்ல ஒரு வேகமா போய் எல்லாம் பரவிடுது, உண்மை பரப்புறதுக்கு முன்னாடி போய் எல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுது. இப்ப வந்து உண்மை வெளியே வருது, உண்மை வெளியே வந்தா மற்றவங்களாம் ஓடி ஒளிஞ்சிக்க வேண்டிதான். நான் மீண்டும் சொல்லுகிறேன், இந்த சமுதாயத்திற்காக நல்லதை மட்டுமே செய்திருக்கிறேன். என்னுடைய காலம் இந்த சமுதாயத்திற்கான ஒரு பொற்காலம். நான் வாழ்ந்த காலத்திலே நல்லா வரணும், மேல வரணும், மற்ற சகோதர சமுதாயத்தோடு சேர்ந்து வாழணும் அப்படின்லாம் சொல்லி என்னுடைய நிலைப்பாட்டிலே இருந்து நான் என்றைக்கும் மாறியதில்லை, எப்பவும் மாறப்போறதில்லை, இனியும் மாறப்போறதில்லை. இது வந்து இந்த 50வது பொது வாழ்க்கையில வந்து கரெக்டா இங்க வந்து 50வது ஆண்டு துவக்கம். கோடங்கி அவர்கள் சொன்னது போல இந்த ஆண்டு ஃபுல்லா இருக்குது, நிறைய பேர் கொண்டாடலாம், கண்டிப்பாக இந்த நிகழ்வு தொடர்ந்து நடக்கும், என்னையும் பல பேர் கேட்டுட்டு இருக்காங்க. இது வந்து என்னன்னா, இந்த இணையதளத்தை முதல்ல வெளிப்படுத்தணும் அப்படின்றதுனால செய்யறதுக்காக தான் இந்த ஏற்பாடு, இந்த நிகழ்வு, இந்த இணையதளத்தை வெளிப்படுத்திருக்கிறேன். ஆகவே இதற்காக இந்த இணையதளம் இன்றைக்கு வெளியாகிவிட்டது. அதுக்கு அடுத்து இந்த இடஒதுக்கீடு உண்மை நிலைமை நாளை கூட பத்திரிகையில் வரலாம், ஏன்னா அந்த வந்து கோர்ட்டில் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. சரிங்க, இப்போ வந்து இது முடிஞ்சுது,
இப்போ என்ன அடுத்த கட்டம்? அடுத்த கட்டம்னா ஆவலோடு எதிர்பாருங்கள், நிச்சயமாக வேறு வேறு விஷயங்கள் எல்லாம் வெளிவர இருக்கிறது. இப்போ வந்து நாம் வந்து மூன்றாவது புரட்சியாக இதை செய்திருக்கிறது, வன்னியர் கூட்டமைப்பு தான் செய்திருக்கிறது. இதுக்கு யாரும் இல்லை, என்னோடு பயணித்த வாழப்பாடியார் அவர்களோ என்னோடு பயணித்த வன்னியடிகள் அவர்களோ இல்லை, அவங்களாம் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாங்க. நான் தனித்து விடப்பட்டேன். இவ்வளவு பிரச்சனைகளையும் நான் தனித்து ஹேண்டில் பண்ணி இன்றைக்கு வந்து இந்த சமுதாயத்துக்கு இவ்வளவு பெரிய வேலை செஞ்சிருக்கேன். ஆனா எந்த வேலையுமே செய்யாம எல்லாரும் நான் தான் செஞ்சேன் நான் தான் செய்யன்றாங்க. வீட்டுல இருந்து ஒரு லெட்டர் எழுதி போட்டா கூட பாத்தியா, நான் போட்டது உடனே வந்துடுது, ஒதுக்கீடு கொடுத்துட்டாங்க. எது ஒன்னாலும் சரிங்க, ஒரு கடிதம் எழுதிட்டு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு, ஆனா யாரும் செய்யவில்லை, சின்ன துரும்பை கூட போடவில்லை, தூக்கி போடவில்லை. இது முழுக்க முழுக்க நீதிமன்ற மூன்று கேஸுமே மூன்று விஷயங்களுமே நீதிமன்றத்தினால் தான் வந்தது. அதுக்கு அடுத்தது இப்ப வந்து நம்ம இது மிகப்பெரிய தூணா, மிகப்பெரிய பலமாக இந்த வன்னியருடைய இணையதளம் இருக்கும். அதனுடைய இதய துடிப்பு நிற்காது, போய்கிட்டே இருக்கும். இதய துடிப்பு நடிக்க தெரியாது. ஆகவே இதிலே நாங்க மிகப்பெரிய அளவில் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து நம்ம இன்னும் 1 மாசம் அளவில் நம்ம பண்ண போறோம். அதுக்கடுத்து வேறு வேறு சில நிகழ்வுகள் எல்லாம் இருந்தாலும் கூட இப்போ இந்த இதுல வந்து ஒரே ஒரு அறிவிப்பு என்னன்னா, இந்த சமுதாயத்துக்காக உழைத்திட்ட தலைவர்கள் பெரும் பங்கு ஆற்றியவர்கள் இவர்கள் பேர்ல வந்து அக்னி அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு நம்ம வந்து வன்னியர் கூட்டமைப்பின் சார்பாக நம்ம இது கட்சியின் சார்பாக நம்ம வழங்க போறோம், கொடுக்க போறோம். அது மிகப்பெரிய அளவில் திரட்டி இந்த எல்லா சமுதாயத்தில் எந்த சமுதாயத்தில் இருக்கின்ற கற்றறிந்தவர்கள் எந்தெந்த துறை சார்ந்தவர்களுக்கு துறை வாரியாக அக்னி அவார்டு என்ற ஒரு அவார்டை நாங்கள் வந்து வழங்க இருக்கிறோம். அதற்கான வேலைகளை நாங்கள் இப்பவே துவக்கிறோம். இதுக்கு முன்னாடி ஏற்கனவே இந்த இதுக்கு வன்னியர் சமுதாயம் நல்லா வரணும் போகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம்னா, சத்திரிய சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனத்தை ஏற்படுத்தணும். அந்த நிறுவனம் வந்து கொரோனா பீரியட்னால ரொம்ப சங்கடப்பட்டு அது நோ அப்ஜெக்ஷன்லாம் வாங்கி கிங்கி கொண்டு வந்து இப்ப சரியா இருக்குது, எல்லா வேலைகளும் முடிந்து துவக்க நிலையில் இருக்குது. அடுத்து இன்னும் 1 மாதத்திற்குள்ளாக அந்த சத்திரிய சேம்பர் ஆஃப் காமர்ஸ் என்றது வெளிவரும். அதே மாதிரி இன்னொன்று வந்து இன்டர்நேஷனல் சத்திரியா ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சர்வதேச சத்திரியர் கூட்டமைப்பு என்று ஒன்று ஏற்கனவே ஏற்படுத்தியிருக்கிறோம். இதெல்லாம் செயல்பாட்டுக்கு வரும், ஒன்றின் பின் ஒன்றாக வரும். ஆக இது வந்து இந்த வன்னிய சமுதாயம் உள்ளபடியே இதை பயன்பெற்றுக்கோம், மற்ற சமுதாயம் நம்மளை திரும்பி பார்க்கறதுக்கும் இல்லாம நியாயமா நம்ம போகணும். இந்த வன்னியர் கூட்டமைப்பு வந்து கண்டிப்பா இந்த வருங்காலங்களில் மிகப்பெரிய ஒரு விஸ்வரூபம் எடுத்து இந்த சமுதாயத்திற்கு பாதுகாப்பாகவும் மற்றவர்களுக்கும் ஒரு அரணாகவும் இருந்து இந்த கூட்டமைப்பு செயல்படும் என்று இந்த அரிய தருணத்திலே சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.